வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோலைங்க ரேஷன் பருப்பு வச்சு முருங்கை சாம்பார் வைக்க போறோங்க. இந்த ரேஷன் பருப்பு வந்து கொஞ்சம் மகமகன் இருக்கு, அதனால நம்ம கூட கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்து வைக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கை சாம்பார் வைக்கிறதுக்கு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். வாங்க நல்லா டேஸ்டா மனமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம் பருப்பு அளந்துக்கலாம். ஒரு டம்ளர் துவரம் பருப்புக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. பாசிப்பருப்பு சேர்த்துறதுனால சாம்பார் நல்லா ருசியா இருக்குங்க. பருப்பை ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குக்கர்ல ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். கழுவி வச்ச பருப்பையும் சேர்த்திக்கலாம். இது கூடயே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், எட்டு பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். பருப்பு ஒரே விசில்ல நல்லா வெந்துருங்க. பருப்பு வேக போட்டிருக்கிறேங்க. பருப்பு வேகிட்டு ரெண்டு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, மாங்காய், ரெண்டு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், அரைஞ்சிக்கலாம். பருப்பை வேக போட்டு எடுத்தாச்சு. கரண்டிலேயே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பில் மஞ்சட்டி வச்சுருக்க, மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்குங்க, இது ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வணங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க. இப்போ மசாலாவை சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா தொலை விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிங்க. அடுப்பு சிம்மில் வச்சு தொலை விட்டுக்கோங்க. சாம்பார் பொடி கருகி போயிடும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்ங்க, உருளைக்கிழங்கெல்லாம் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா தொலை விட்டுக்கலாம். காய் நல்லா வணங்கணும்னு இல்லைங்க, இது கூடயே பருப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மாங்காய் சேர்த்துனால புளி ஊற்றலைங்க. மாங்காய் போடலைன்னா ஒரு நெல்லிக்காய் சூடு புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா தொலை விட்டுக்கலாம். சாம்பார் கெட்டியாக வேணா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா வேகட்டும். முருங்கை சாம்பார் நல்லா கொதிச்சிருதுங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரேஷன் பருப்பில் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.